கோவை அடுத்த வெள்ளலூரில் ரூபாய் 168 கோடி மதிப்பில் 61.62 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி தலைமையில் இன்று பூமி பூஜை போடப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. கோவை வெள்ளலூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கு ராசாமணி, மாவட்ட ஆணையர் ஸ்ரவண்குமார் ஜடாவத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களால் நிதி ஒதுக்கப்பட்டு தென்னிந்தியா மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு ஒருங்கிணைந்த பேருந்து வளாகத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அது அடிக்கல் நாட்டப்பட்டது. நீண்ட நாளாக எதிர்பார்ப்பான கோவை மாவட்ட மக்கள், கோவை மாவட்டத்திலே தினமும் மற்ற மாவட்டம் மற்ற மாநிலத்திலிருந்து 3 லட்சம் மக்கள் வந்து செல்கின்றனர். பல்வேறு நெரிசல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்கின்ற பொருட்டு கோவை மாவட்டத்திலே 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை மாண்பும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நெரிசலை தவிர்ப்பதற்குத்தான் பல்வேறு பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த பேருந்து நிலையத்தை வெள்ளூர் பகுதியிலே 61 ஏக்கருக்கு மாற்ற உத்தரவிட்டிருக்கிறோம். இதை மாற்றும் பொழுது முழுமையாக கோயம்புத்தூர் சிட்டி பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த நெரிசல் முற்றிலும் தவிர்க்கப்படும். கிட்டத்தட்ட 168 கோடி ரூபாயை நிதியை ஒதுக்கி அருமையான இந்த பேருந்து நிலையத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு கோவை மாவட்ட மக்களின் சார்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இதெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் நன்றியை தெரிவித்து, அதே போல இந்த பகுதியிலே நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த குப்பை கிடங்கு பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பல்வேறு முயற்சிகள் இதுக்காக எடுத்தோம். அதே போல கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய அனைத்து இதுக்கு முன்னால் போடப்பட்ட குப்பைகளும் அதே போல இப்ப வருகின்ற குப்பைகளும் எல்லாமே முழுமையாக சேகரித்து பண்ணி புதிய யுக்தி மூலமாக கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் முதலமைச்சர் ஒதுக்கியிருக்கார். அந்த குப்பைகளுக்கும் உறுதியாக இனிமேல் அந்த பிரச்சனையே வராது, இங்க இருக்கிற மக்களுக்கு பிரச்சனையே வராத அளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு திட்டமாக அந்த திட்டத்தையும் உடனே செயல்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பையும் முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கார். அதுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.